புதுச்சேரியில் முதன்முறையாக யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தும் ட்ரோன் பயிற்சி வகுப்புகள் விவரங்களுக்கு www.youcanfly.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். பசங்க என்ன வெஹிக்கல்ஸ் இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? RX 100, ராயல் என்ஃபீல்ட்னா ராயல் என்ஃபீல்ட், ஜாம்பவான் மாதிரி ஃபீல் ஆகும். R15 ராயல் என்ஃபீல்ட், R15 FZ பிடிக்கும் எனக்கு. பர்சனாலிட்டி இல்லாத பசங்க கூட அதை ஓட்டணும், பர்சனாலிட்டியா தெரிவாங்க. ராயல் என்ஃபீல்ட் டியூக், மற்ற பைக்லாம் பிடிக்காது. R15 தான் எனக்கு ஆக்டிவா தான், கடைசி வரைக்கும் அது இருந்தா போதும். டிவிஎஸ் பைக் தான் பிடிக்கும் எனக்கு பர்சனலாவே. ராயல் என்ஃபீல்ட் தான் பிடிக்கும், அது லைக் ஸ்லாண்டிங்கா இருக்குமா, ஹைட்டா வேக இப்ப நானு, அதனால காத்து நல்லா கிடைக்கும். அண்ணாவுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்க சின்ன வயசுல அது பேசி பேசி அப்படியே, அதனால அது ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த கெத்தா மெயின்டைன் பண்றது, அது எனக்கு அது அப்படியே இமேஜின் பண்ணி இமேஜின் பண்ணி, ராயல் என்ஃபீல்ட்னா ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லல, அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படியே நானும் இமேஜின் பண்றதுனால எனக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி நான் பர்சனலாக வச்சிருக்கிறது ஜாவா கிளாசிக், இட்ஸ் மை ஃபேவரட் பைக், ஆல் டைம் ஃபேவரட், பிகாஸ் அது கிளாசிக்குங்கிறனால அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. பல்சர், பல்சர் எதனால பல்சர் வந்து மாசம் சீப் அண்ட் பெஸ்டாக இருக்கும்ண்ணா, குட் லுக்கிங்காக இருக்கும், ரொம்ப ஆடம்பரமாகவும் இருக்காது, ரொம்ப இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்க என்ன பைக் வச்சிருக்கீங்க? நான் பல்சர் N250 வச்சிருக்கேன். RX 100. ஏன் RX 100? இது சவுண்ட் நல்லா இருக்கும், அதுல போனாலே ஒரு தனி கெத்தா இருக்கும். இப்போ வந்திருக்க இந்த ராயல் என்ஃபீல்ட் டியூக் அதெல்லாம் பிடிக்காதா? அதெல்லாம் பிடிக்காது, இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகாது. RX 100 இது பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க manufacturing. இல்ல இல்ல நாங்க வச்சிருக்கோம் எங்க வீட்ல, அதெல்லாம் பழங்காலத்து 1977 வந்தது. இல்ல எப்பவுமே ஓல்ட் தான் நல்லா இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்ட். யா, சோ மத்தபடி பசங்க வந்து இந்த டிவிஎஸ் 50 XL இதெல்லாம் வச்சிருந்தா பிடிக்காது, அது வந்து கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். வார்த்தையால சொல்லவே முடியாது, அது அப்படியே ஒரு எப்படி ஒரு ஜாம்பவான் மாதிரி ஃபீல் ஆகும். ஜாம்பவானா? அது என்ன சூப்பர் ஜீனியலா தெரியும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும் நான். ஆமா, நானும் ஓட்டணும் அப்படின்னு கத்துக்கணும்னு இருக்கேன், ஆனா என்னால அது தூக்க கூட முடியாது, ஸ்டாண்ட் கூட போட முடியாது. அப்படியே பறக்குற மாதிரி இருக்கும். ஆமா, அது லைக் ஸ்லாண்டிங்கா இருக்குமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்து போற ஃபீல் கிடைக்கும், ஹைட்டா வேக இப்ப நானு, அதனால காத்து நல்லா கிடைக்கும். பாத்தீங்களா விண்ட் டைம்ல ஃபேஸ் அப்படி பாத்துட்டு போச்சு பாத்தீங்களா? இல்ல நீங்க இல்லைனால வேடிக்கை பார்க்கலாம். அப்படி எல்லாம் இல்ல, அது கட்டி பிடிச்சிருக்கோம்ல. இந்த ரோட்ல டிவிஎஸ் 50 வச்சுட்டு நம்மளால போக முடியுமா? நம்ம ரோட் சைடு போறது டிவிஎஸ் 50, இதே கிராமத்துலனா டிவிஎஸ் 50 ஓகே. ஓட்டிக்கலாம், ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்காது, நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும்? எனக்கு ராயல் என்ஃபீல்ட் தான பிடிக்கும். அவங்க சொல்றாங்கன்னு சொல்றீங்க, இல்ல நான் எனக்கு पर्सनலாவே ராயல் என்ஃபீல்ட் தான். R15 வச்சிருக்கேன். ஏன் R15? பைக் நல்லா இருக்கும், அதனால R15. R15ல பின்னாடி உட்கார்ந்து போறது ஏதோ டாப் ஃப்ளோர்ல உட்கார்ந்து போற மாதிரி ஃபீல் வருது. அப்படி இல்ல, எனக்கு அந்த ஒரு பைக் பேர் மட்டும் தான் தெரியும். ராயல் என்ஃபீல்ட் இருக்கு, RX 100 இல்ல, ராயல் என்ஃபீல்ட் சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால பயமா இருக்கும். எனக்கு தெரியல, அது பர்சனாலிட்டி இல்லாத பசங்க கூட அதை ஓட்டணும், பர்சனாலிட்டியா தெரியவாங்க.
எஃப்ஜெட் ஓட்டினா பர்சனாலிட்டி இல்லாத பசங்க பர்சனாலிட்டி எடுத்துருவாங்களா? இது புதுசா இருக்கு. அந்த பைக் நல்லா அது பைக் நல்லா யாராவது பிடிச்சிருக்கா? அந்த மாதிரி எஃப்ஜெட் வச்சிருக்கிற ஒரு பாய் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா யாராவது இருக்காங்களா? தெரியலையா இருக்கு. ரோட்ல பாக்குறது தான் எனக்கு எஃப்ஜெட் பைக் பிடிக்கும் அவ்வளவுதான். இப்போ நானும் எஃப்ஜெட் பைக் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் ஆளுங்களை பிடிக்கும். ஐயே வாய பாரு. ராயல் என்ஃபீல்ட். யா ராயல் என்ஃபீல்ட்? அது நல்லா இருக்கும், கெத்தா இருக்கும், சவுண்ட் அது கிளாசிக் மாடல் எல்லாமே. ராயல் என்ஃபீல்ட்னா அந்த பையனே பிடிக்காது அப்படிங்கற மாதிரி? அப்படிலாம் இல்ல. டியூக். ஏன் டியூக்? ஏன் ஃபேவரட் நான். அதனால வேற பைக் பிடிக்காதா? இல்ல எஃப்இசட் பிடிக்கும். அண்ணா கிட்ட பல்சர் இருக்கு அது பிடிக்கும். அப்பா கிட்ட இருக்கிற அப்பாச்சி பிடிக்கும், அண்ணா கிட்ட இருக்கிற பல்சர் பிடிக்கும், அவங்களுக்கு டியூக் பிடிக்கும், வேற என்ன பிடிக்கும்? கடைசி வரைக்கும் அது இருந்தா போதும். டிவிஎஸ் பைக் தான் பிடிக்கும். அது பிடிக்கும். இல்ல 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 ஹோண்டா ஹோண்டா பைக். ஹோண்டா பைக் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வர ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்ஸலோ ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டியோ வச்சிருக்காரு, என்ன பண்ணுவீங்க? புது வண்டி வாங்க வேண்டிதான். நானே வாங்கி கொடுத்துருவேன். ஹஸ்பண்ட் பிடிக்கலனா நீங்கள் உங்களுக்கு தனியாக வாங்கி நீங்கள் ஓட்டிக்குவீங்க? ஆ ஓட்டிப்பேன். அது எப்படி பிடிக்காம போகும்? பிடிச்சதா ஆகணும், ஓட்டிதான் ஆகணும்னா ஓட்டி தானே செய்யணும். என்னென்ன சொல்றான் பாருங்க. வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவேன் ராயல் என்ஃபீல்ட் மறந்துடும். பகல் நான் சம்பாதிச்சு வாங்கி தரேன். சம்பாதிச்சு வாங்கி தரேன். என்ன பொண்ணியா பாத்துக்கோங்கயா. இல்ல இல்ல உண்மையா ஆசை அதுதான். சம்பாதிச்சு பைக் வாங்கி வண்டி ஓட்டணும். நான் ஓட்டணும். நான் ஓட்டணும். சம்பாதிச்சு ஹஸ்பண்ட் கொடுத்து வாங்கல. நார்த் இந்தியாவில் இருந்துச்சு ஸோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நான் பைக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட், அவ்வளோதான். அந்த பைக்கை மெயின்டைன் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி அது ரொம்ப ப்ரீமியம் பைக்குங்கிறனால. என்னது ஏன்னா என்னோட சேலரியை சொல்கிறீங்க? பைக்குக்கு அவ்வளோ செலவாகுமா? ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, அந்த ஆயில் அப்பப்போ சேஞ்ச் பண்ணும், சர்வீஸ் விடுவேன் நான். ஸோ 30,000 வாங்கறதுக்கு
ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பர் சூப்பர். அந்த பைக் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறேன். ஃபுட் டெலிவரி. உங்களோட ட்ரீம் பைக், இந்த பைக் எனக்கு வாங்கணும் ஆஸ் ஹீரோ எக்ஸ்பிரஸோ, அந்த ட்ராவலர் பைக் மாதிரி இருக்குமே, மவுண்டைன் மவுண்டைன் பைக், அந்த பைக், அந்த பைக் வாங்கி ட்ராவல் போவீங்களா இல்லை வீட்டில் வச்சுக்குவீங்களா? அதை வாங்கி நான் என்ன வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறேன், ட்ராவல் தான் ஃபுல்லாக ரவுண்டிங் ஜாலியாக இருக்கும். சைல்ட்ஹுட்லேருந்தே ட்ரீம் தான், அம்மா கிட்ட தான் ரொம்ப அப்படியே ப்ரெஷர் போட்டு காலேஜ் முடிச்சா தான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணால் வாங்கி கொடுத்துட்டாங்க. பெட்ரோல் கம்மியா தான் கொடுக்கும், நம்ம அப்படியே கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணனா நமக்கு கரெக்டா இருக்கும். பைக்குக்குன்னு பர்டிகுலர் மணி எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இந்த R15 வாங்குறதுக்கு நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? கவர்மெண்ட்க்கு பிடிச்சிட்டு வாங்கிட்டீங்க. பட் வாங்குறது நம்ம நிறைய கஷ்டப்படணும். அம்மா அப்பா காலைல விழுந்து அழுது சாப்பிடாம இருந்து 2 டேஸ் தான், 2 டேஸ் சாப்பிட முடியுங்களா? ஆமா, பெரிய கஷ்டமே. இவ்வளவு கஷ்டப்பட்டு R15 வாங்கிருக்கீங்க, அதை மெயின்டெய்ன் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு காசு தனியா செலவாகும். பெட்ரோல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன, 3 சர்வீஸ் தான் விட்டுருக்கேன், இன்னொரு சர்வீஸ் ஒன்னும் விடல, அது இப்ப போய் விடணும். அதுக்கே காசு இல்லாம சுத்திட்டு இருக்கேன். ஆனா விழுப்புரத்துல இருந்து அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு இப்ப வந்திருக்கோம். நீங்க விழுப்புரம் ஐயா? ஆமா, விழுப்புரத்துல இருந்து R15 சென்னைக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், R15 ஆனா ஒன்னும் சர்வீஸே விடல, சர்வீஸே விடல, சர்வீஸ் இல்லாம வண்டி தூக்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி நம்ம விழுப்புரம் போயிட்டு சர்வீஸ் விட்டு அப்புறம் தான் வேலையை பார்க்கணும். கடல் கடந்து காதல் கேள்விப்பட்டிருக்கேன், பைக்ல வந்து விழுப்புரம்ல இருந்து சென்னை வந்து கடந்து லவ் பண்றாங்க. நம்ம டி நகர், சென்னை டி நகர்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக விழுப்புரம்ல இருந்து லவ்வரை கூப்பிட்டு R15 வந்திருக்கிற பிரதர், உங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். R15 பிடிக்குமா? அவளால பிடிக்கும், பிடிக்கும் இப்போ அவளால. உங்களோட ஃபேவரட் பைக் என்ன? எனக்கு வந்து RC தானா. RC பிடிக்கும். ஆமா, ஏன் அப்போ RC எடுத்துருக்கலாம், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குல்ல. யார் சாமிவன், எங்கேருந்து வந்திருக்கான், என்ன மனசு, எது கேட்டாலும் ஏன் ஆளுக்கு R15 பிடிக்கும், அதனால தான் R15 எடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஆளுக்கு விழுப்புரம்ல இருந்து சென்னை வந்து ட்ரெஸ் எடுக்க பிடிக்கும், அதனால தான் ஆளுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். வேற லெவல் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் நல்லா. புதுச்சேரியில் முதன்முறையாக யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தும் ட்ரோன் பயிற்சி வகுப்புகள் விவரங்களுக்கு www.youcanfly.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.